ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாம் வந்து போன வீடியோவிலலாம் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. இப்போ ஒரு ரெண்டு நாள் ஆகும் நினைக்கிறேன் வீடியோ போட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கமெண்டில் வந்து எல்லாம் கேட்டிருந்தீங்க, வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா, வீட்டுக்கு வந்துட்டாரா, எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாரு, வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் ஆகுது. அப்பயும் கொஞ்சம் சரியாகலைங்க, முழுமையாக சரியாகலை. இப்போதைக்கு டேப்லெட் மட்டும் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பத்து நாளைக்கு மட்டும் இப்போ டேப்லெட் போட சொல்லியிருக்காங்க. டெய்லி ரெகுலராக போட்டுட்ருக்காரு. அவரே மறந்தாலும் நானே மறக்க மாட்டேன். இனிமேல் வந்து நான் ரெகுலராக நான் வந்து டேப்லெட் எடுத்து கொடுத்துருவேன். அதுக்கேற்ற மாதிரி அவரும் டேப்லெட் சாப்பிட்டுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நாள் கழித்து வர சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டல் வந்தத போய் பார்த்தா தான் எங்களுக்கு எப்படி என்ன சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பியும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு போய் ஆகணுமா என்னென்னு டாக்டர் சொன்னால் தான் எங்களுக்கே தெரியும். அது வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் படப்படன் தான் இருக்குது. இன்னமும் எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குது தான் மனசில். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே போய் பார்த்தா தான் எங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நிலமையில தான் நாங்கள் இருக்கோம். சரி, உங்களுக்கெல்லாம் சொல்லிடலாம், செய்யலாம், பார்த்துட்ருப்பீங்க, என்னாச்சோ ஏதாச்சும் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. எனக்காக எல்லாம் வேண்டிக்கிட்டவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. கீழே கமெண்டில் எல்லாம் சரியாயிடுவாங்க, ஜீசஸ் கிட்ட வேண்டிக்கிறேன், சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப அதுவே வந்து ஆதரவாக இருந்தது. அது பார்த்தீங்கன்னா அவருங்க அந்த மாதிரி கமெண்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. ஏன்னா குடும்பத்தில் இருக்கவங்க மாதிரி எனக்கு வந்து அந்த மாதிரி கமெண்ட் பண்ணி எனக்கு வந்து இன்னமும் தைரியத்தை கொடுத்தீங்க. அந்த மாதிரி நானும் தைரியமாக இருந்தேன். அதே மாதிரி அவருங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. எனக்கு அவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி ரொம்ப நிம்மதியாக இருந்தேன் நான். இப்பயும் கொஞ்சம் பயம் இருக்குது தான். டாக்டர் என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே. இன்னும் பத்து நாள் கழிச்சு நம்ம செக்கப்பு போய் ஆகணும். அவர் போவார். அவர் போனதும் இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க என்னன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இன்னமும் படப்படந்தான் இருக்குது எனக்கு. அதனால தான் சரி உங்களுக்கெல்லாம் ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ அவர் தான் எடுத்துகிட்ருக்காரு. நல்லா இருக்காரு, சாப்பிட்றாரு, பேசுகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து இப்போ நாங்கள் சேர்த்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டை தூக்கக்கூடாது, இந்த மாதிரி அதிகம் வேலை செய்யக்கூடாது, எது சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நான் தரவே மாட்டேன். அதுதான் அவர் சாப்பிடுவார், என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னமோ, டாக்டர் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை தான் வந்து அவர் சாப்பிடுவார். இந்த மாங்காய், மாம்பழம், மாங்காய்னா அவ்வளோ உசுர அவருக்கு, இந்த மாதிரி நிறையா சொன்னாங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து நான் தரவே மாட்டேன். அந்த மாதிரி இப்போ இப்போதைக்கு வந்து வேலை செய்யவே கூடாது, அவர் வேலை செய்யாத இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வேலை செய்யாத இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தால் போதும் எங்களுக்கு அப்படி தோணுது. எனக்கு ரொம்ப கடவுளை தான் நான் வேண்டிக்கிறேன், எதுவும் ஆகக்கூடாது. அவர் வீட்டிலே இருந்தாலும் சரி, எதுவும் ஆகாத வீட்டில் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இவர் வீட்டிலே இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் இருக்கோம். எங்கள் மூணு குடும்பம் இருக்கும். எங்கள் அப்பா அம்மா, என்னோடய அப்பா அம்மா குடும்பம், எங்கள் வீட்டுக்காரரோட அப்பா அம்மா குடும்பம், அப்புறம் என்னோடய குடும்பம், அதாவது நானே என் குழந்தைங்க, எங்கள் வீட்டுக்காரை நம்பி தான் நாங்கள் மூணு குடும்பமும் இருக்கோமே. எங்கள் குடும்பத்தோட ஆணி வேற சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆணி வேற அவர் தான். அவர் இல்லைன்னா நாங்கள் யாருமே இல்லை. நாங்கள் வந்து நடுத்தருவில் நின்ன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி தாங்க எங்கள் பொழப்பே ஓடிட்டுருக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது. அவர் இருந்தால் போதும் எங்களுக்கு. அவர் இருந்து இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி செய்யுங்க, காட்டு வேலையை அப்படின்னு அவங்க சொன்னாலே வேலை செய்யறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. எங்கள் சொந்தக்காரங்களே தான் எல்லோரும். வேலைக்கெல்லாம் நாங்கள் ஆளே போட மாட்டோம். எங்கள் சொந்தக்காரங்களே தான் நாங்கள். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் தாத்தா, பாட்டி, பெரியம்மா, இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் வந்து காட்டில் வேலை செய்வோம். நானும் செஞ்சிட்டு இருந்தேன். இப்போ குழந்தை பிறந்ததுனால நான் போகிறதில்ல காட்டு பக்கம். அவர் வீட்டில் இருந்தால் போதும், நான் கூட போய் நான் காட்டில் வேலை செய்வேன், எல்லாருமே செஞ்சுக்குவோம். அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நாங்கள் வந்து காட்டில் வேலை செஞ்சிட்ருப்போம். அவர் இருந்தாலே எங்களுக்கு போதும். அதுதான் எங்களுக்கு, நாங்கள் கடவுள்கிட்ட நாங்கள் அதுதான் நாங்கள் வேண்டிக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உதவி செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு எல்லாம் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க, லைக் பண்ணியிருந்தீங்க. லைக் பண்ணுறது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, லைக் நீங்கள் பண்ணீங்கன்னா நம்ம வீடியோ வந்து நிறைய பேருக்கு இன்னும் போய் சேரும். இது என்னமோ சொல்லுவாங்க, சஜஷன் அதுமாதிரி சொல்லுவாங்க. அதில் வந்து நமக்கு வந்து நிறைய பேருக்கு போகும் அந்த வீடியோ. அதனால தான் லைக்கு. ஷேர் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி அமௌண்ட் போட்டு விடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் அமௌண்ட்டு போடலை, நிறைய வியூஸ் போயிருக்கு. ஏன்னா இந்த கொரோனா டைமில் நம்ம யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது, இருக்கவங்க தான் போடுவாங்க. நீங்கள் ஷேர் பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஷேர் பண்ணிங்கன்னா இருக்கவங்க உதவி பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொன்னேன். அதே மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க வீடியோவை. ஷேர் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அதே மாதிரி
அமௌண்ட் போட்டாங்க. அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா, அதுக்கு மேலே தாண்டலைங்க, 1500 ரூபா. ரெண்டு பேர் தான் வந்து 1000 ரூபா 1500 ரூபா போட்டாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமணி ஏவிஎம் அப்படின்னு ஒரு அண்ணன் வந்து என்னை வந்து கூட பிறந்த தங்கச்சியாகவே நினச்சி அவர் கீழே கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம். அவரெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது, எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு அந்த அண்ணன். அந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றினா, நீங்களும் இன்னொருத்தவங்க மட்டும்தான் 1000 ரூபா 1500 ரூபா போட்டிங்க. என்னை கூட பிறந்த தங்கச்சியாகவே நீங்கள் நினச்சிக்கிட்டு, அதாவது என்ன சொல்கிறது, கூட பிறந்த தங்கச்சியாகவே நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க கமெண்ட் இல்லைனா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானே எங்கள் வீட்டுக்காரரும் உங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். நல்லா கமெண்ட் பண்ணுறாரு இவர், இவரை நம்ம பார்த்துட்டு கூட இல்லையே, நல்லா கமெண்ட் பண்ணுறாரு இவர் அப்படின்லாம் சொல்லுவார் எங்கள் வீட்டுக்காரரும். ரொம்ப நன்றினா, உங்களை கேட்டதாக அவர் சொல்ல சொன்னார். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 200 ரூபா 100 ரூபா 50 ரூபா 300 ரூபா இந்த மாதிரிலாம் போட்டுவிட்டாங்க. அதிகபட்சம் 1500 ரூபா 1500 ரூபா வந்து ஒரு அண்ணன் போட்டு விட்டாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியல, புது சப்ஸ்கிரைபர் நினைக்கிறாங்க, அவங்க பேர் தெரியலைங்க சரியா. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி, சாரி உங்களோட பேர் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா 1500 ரூபா போட்டு விட்டாங்க. அந்த அண்ணன் வீரமணி ஏவிஎம் அப்படிங்கிறவங்க 1000 ரூபா போட்டு விட்டாங்க. அதுக்கு மேலே அமௌண்ட் யாரும் சரியாக போடலை. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா தான் இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நாங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்துக்க முடியும். இப்போ இங்கே கம்மியாக தான் ஆச்சு, இதே நம்ம ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் அங்கே நிறைய கேட்பாங்க. அதான் வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். அந்த மாதிரி அவ்வளோ லட்சம் செலவாகும்னு சொல்கிறாங்க, அதுக்காக தான் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு. முடியாதவங்க, உதவி செய்ய முடியாதவங்க ஷேர் பண்ணுங்கள். உதவி செய்யணும்னு மனம் இருக்கவங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கள் வீட்டுக்காரரை வந்து நான் காமிக்க போகிறேன், பாருங்கள். அவர்கிட்ட வந்து நான் ஒரு சில கேள்விகள் கேட்குறேன், அவர் என்ன பதில் சொல்கிறாரு என்னான்னு, அவருக்கு எப்படி உடம்பு இருக்குது அப்படின்னு நான் கேள்வி கேட்குறேன், அவர் பதில் சொல்வார், பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டார். இப்போ நான் ஒரு சில கேள்விகளை அவர்கிட்ட கேட்க போகிறேன், உடம்பு எப்படி இருக்குது என்னான்னு. இப்போ அவர் பதில் சொல்வார், பாருங்கள். இப்போ உடம்பு எப்படி மாமா இருக்குது? இது வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லாயிருக்கு, இனிமேல் எப்படின்னு சொல்ல முடியாது, இப்போதைக்கு நல்லா போயிட்டுருக்கு. அது வந்து அவங்களுடைய சப்ளை பண்ண வேண்டியதாலேயும் கடவுளோட ஆசீர்வாதத்துலேயும் உடம்பு நான் வர நல்லாயிருக்கு. நாம் டாக்டர் சொல்லாதபடி சொல்கிறபடி அவர் சொல்கிறபடி கேட்டுட்டு நடந்துருந்தா நல்லா வந்திருக்காது. நம்ம இஷ்டத்து உடம்பு நல்லாயிருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு இப்படின்னு காட்டில் போய் வேலை செஞ்சது போனதும் நமக்கு இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அவர் வந்து அதிகம் வேலை செஞ்சதுனால தான் இந்த மாதிரி உடம்புக்கு வந்து திருப்பியும் செகண்ட் அட்டாக் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் அட்டாக்கு வந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் வந்து அவர் இதுக்கு மேலே அதிகம் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டேப்லெட் கரெக்டாக எடுத்துக்கிறேன், டேப்லெட் வந்து கரெக்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் புத்திமதி சொல்லுங்கள் கமெண்டில். அவர் படிப்பார், இப்போயே போராடி தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். வீட்டுக்கு வரும் நான் நினச்சி கூட பார்க்கல, நான் சந்தேகம் போகும்போதெல்லாம் அந்த இதே இல்லை, வீட்டுக்கு வருவான் அப்படிங்கிற நம்பிக்கை கிடையாது. அதாவது நல்லபடியாக வந்திருக்கேன். எல்லாம் உங்களை உங்களோட வேண்டுதல்னாலையும் உங்களோட ஆதரவுனாலையும் தான் அவர் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. நானும் கடவுளை ரொம்ப வேண்டிக்கிட்டேன், நைட்டெல்லாம் அழுந்துக்கிட்டே இருந்தேன். அந்த மாதிரி நான் கடவுளை வேண்டிக்கிட்டது, என்னை வந்து கடவுள் வந்து கைவிடலை, அதை தான் நம்ம நம்புவேன். எங்கள் வீட்டுக்காருக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவார் எப்பயுமே. நான் கல்யாணம் ஆகி வந்து புதுசதுலேயே இந்த மாதிரி சொன்னார், ஏன் எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குமா, அதுதான் என்னை காப்பாற்றுது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அது மட்டும் என் மனசில் நின்றுட்டே இருக்கு இன்னமும், அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அதை மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்குவேன். பார்த்தீங்கன்னா அந்த சக்தி தான் எங்கள் வீட்டுக்காரரை இன்னமும் காப்பாற்றிட்டுருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். எப்பயுமே காப்பாற்றணும் எங்கள் வீட்டுக்காரரை, அதுதான் நான் வேண்டிக்கிறேன் சாமிக்கிட்ட. அதிகமாக இந்த வீடியோவில் பேச முடியல, அடுத்து கொஞ்சம் ஒரு வாரத்தில் கொஞ்சம் நல்லபடியாக ஆகிடுச்சுன்னா எப்படி என்னன்னு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். எப்படி வந்தது என்னென்ன பண்ணார் அது வந்து எனக்கே ஆச்சரியம் தான். நான் வந்து அந்த டைமில் தூங்கிட்டு இருந்தேன், அவர் என்னென்ன அந்த டைமில் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு இன்னொரு வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். ரொம்ப ரிஸ்க்கு தான், ரொம்ப அதிகமாக ரொம்ப நேரம் பேச ராச முடியல, நல்லா டயர்டாகிடுது ஒன்று. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
ரொம்ப நெஞ்சு வலி வந்து அவர் என்னென்ன நைட்டு ஃபுல்லாக செஞ்சிட்டு இருந்தார். நான் வந்து அந்த டைமில் நான் அசந்து தூங்கிட்டு இருந்தேன், குழந்தைய பார்த்துக்கிட்டு அப்புறம் அதையும் பார்த்துட்டு அந்த மாதிரி. இப்போ தானே குழந்த பிறந்திருக்கு, அந்த டைமில் வந்து நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தேன். இவர் அந்த டைமில் நைட்டு 12 மணிக்கு ஏந்திச்சி என்னென்ன செஞ்சுருக்காருன்னு என்கிட்ட சொன்னது எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. அதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அவர் நல்லபடியாக பேசட்டும், பேசினதுக்கப்புறம் அவர் என்னென்ன செஞ்சார் அப்படின்ட்டு நான் அந்த வீடியோ போடுறேன். உதவி செஞ்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். Bye, friends.